13வது திருத்தம் வடகிழக்கு இணைப்பா, அல்லது 13வது திருத்தத்தினுடைய இன்று நாளைக்கு இந்த அரசியல் தலைமைகளுக்கே பிரச்சனை இருக்குது, விளங்காத பிரச்சனை. 13வது அரசியல் திருத்தத்தில் அரசியல் அதிகார பகிர்வு என்ன என்கின்ற விடயத்திலே குறிப்பாக காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் வழங்கப்படாமல் 13வது அதிகாரம் இதுவரைக்கும் 13வது அரசியல் திருத்தத்தினுடைய கொடுக்கப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்படாமல் ஆட்சி நடந்து வந்த வரலாறு தான். அதுக்கும் மாகாண சபை முதலமைச்சருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஜவாத் இருக்கிறார், கன பேருக்கு தெரியும். கிழக்கு மாகாண சபை முதலமைச்சராக நான் எப்படி வந்தேன் என்று சொன்னால் இன்றைக்கு சொல்லி ஆகணும். இது ஃபஸ்ட் டைம் நான் வாய் திறக்கிறேன். கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக வந்தது ரவுஃப் ஹக்கீம் மகள் அல்ல, முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரால் அல்ல. அது குறிப்பாக இன்றிருக்கின்ற கல்வி அமைச்சராக இருக்கிற இந்த தொடர்புக்காக சொல்ல வேண்டிய தேவை, ஃபர்ஸ்ட் டைம் வாய் திறக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. கல்வி அமைச்சராக இருக்கிற சுசில் பிரேமஜயந்த் அவர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு யூபிஎஃப்ஐயினுடைய செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தபோது அவருடைய அலுவலகத்துக்கு அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் கட்சி எம்பிமார் 15 பேர் இருந்தாங்க யூபிஎஃப்ஐயில், 14 பேர் ஜேவிபியில் ஒரு ஆள். எல்லோருக்கும் அழைப்பு விடுத்து அதில் 13 பேர் வந்திருந்தாங்க. ஜேவிபி அவங்க அந்த அதுக்கு ஆதரவு தர இயலானா, ஏன்னா அவங்க கூட்டாகத்தான் இருந்தாங்க. சுபை ரெண்டு ஏராவூரை சேர்ந்த எங்களுடைய அவரும் அதுக்கு ஆதரவு தரவேலான்னு சொல்ல, இருந்தாலும் பிள்ளையான் உட்பட அந்த கட்சியிலே இருந்த 13 பேரும் நசீர் அகமதுடைய பேரை சொல்லி அபிடவிட் கொடுத்த வரலாறு தான் வரலாறு. அதை கொடுத்ததால முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஆப்ஷன் இல்லாமல் போச்சு. ஏண்டா ஆட்சியில் 37 எம்பிமாரில் 13 பேர் நசீர் அகமத் பேரை சொல்லி நசீர் அகமத் அப்படின்னு அபிடவிட் கொடுத்தாங்க. அதில் உதுமாலப உட்பட அவங்க தான், அதால் முஸ்லீம் காங்கிரஸ் அதுலேயும் ஒரு ஆள் ஏலான்னு சொன்னார் எங்களுடைய ஜமீல். 6 பேர் நாங்கள் மற்ற மெம்பர் சைன் பண்ணோம். அவங்க சைன் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் ஆட்சியில் வந்தோம். அதுதான் நடந்த வரலாறு. ஆகவே அதுக்கு பிறகு நடந்த வரலாற்றையும் இவர்த்து சொல்லித்தான் ஒன்று சில. அதுக்கு பிறகு நடந்துச்சுன்னா நாங்கள் அதில் நான் ஒரு முதலமைச்சர் ரீதியில் ஒரு வாக்கு கொடுத்தோம். என்ன வாக்கு? இருந்த அமைச்சரவை அப்படியே இருக்கும். அப்போ இருந்த அமைச்சரவை இருக்கிறேன்னு சொன்னால் உதுமாலப அமைச்சராக இருக்கணும், விமல வீர திசாநாயக்க அமைச்சராக இருக்கணும், நஜீப் மஜீத் அவருக்கு நான் இருந்த அமைச்சு பதவியை மாறி கொடுக்கணும். ஏண்டா ஆட்சி அமைச்சாச்சு. பிப்ரவரி 6 நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். மார்ச் 5 வரைக்கும் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் உதுமாலப அமைச்சில் இருக்க போடான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் ஆட்சி குழம்பிச்சு. அவர் சொன்னதால என்னண்டா அட்டாள சென்னையில் பிரச்சனை. ஏன்னா நானும் மன்சூர் தான் மினிஸ்டராக இருந்தேன். நான் முதலமைச்சர் ஆனால் மன்சூர் மாத்திரம்தான் மினிஸ்டராக இருக்கும். ஆகவே இந்த ஒரு சின்ன அரசியல் பிரச்சனையில் தான் ஆட்சி குழம்பி 1 தனிய முதலமைச்சராக இந்த நாட்டில் இருந்த 5 அமைச்சுகளையும் வச்சிருந்த ஒரே ஒரு முதலமைச்சர்னா தான் 1 முழு அமைச்சும் எனக்குள்ளதான் ஆட்சி இல்லை. அதுக்கு பிறகு நானாக பேச்சுவார்த்தை நடத்திதான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போட பேச்சு நடத்தினோம். அது ஆட்சி வந்து முதலமைச்சராக ஆக்கின ஒரு சப்ஜெக்ட் உண்டு, ரெண்டாவது ஆட்சி நடத்தி கொண்டு போகிற விஷயம் உண்டு. என்ன இது நிறைய கம்பேரிசன் இருக்கிறதால இப்போ இப்போ நடக்கிற ஆட்சிகளுக்கும் என்ன கௌரவ ஜனாதிபதி அவர்களும் தனியூர் ஆளாக இருந்து ஜனாதிபதியாக இருந்தார். அது மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்முடைய ஒரு விடயம். ஆகவே இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னென்றா, 13வது அரசியல் திருத்தம் என்கின்ற விடயத்தில் நான் சொன்ன விஷயம், 13வது அரசியல் திருத்தம் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால், அதாவது இது வடகிழக்கு இணைப்பு கப்பால், போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் இரண்டும் முழுமையாக வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால், முஸ்லிம்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட அத்தனை காணிகளும்
முஸ்லீம்களுக்கு திரும்ப வழங்கப்படணும். இந்த இது இந்த அமுல் 13வது திருத்தம் அமுல்படுத்துறதுக்கு முதல். ஏன்னா உங்கள்கிட்ட கொடுத்ததால் நாங்கள் பட்ட அதாபு எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இந்த நாட்டினுடைய முழு அரசாங்கமோ இந்த ஆமி கூட இன்னும் சுத்திகரிப்பு செய்யலை. அதாவது முழுக்க வடக்கிலிருந்து தமிழாக்களை அடித்து விரசலை. ஆனால் நீங்கள் விரசினீங்க. நீங்கள் வடக்கிலிருந்து அத்தனை பேரையும் ஒரு முஸ்லீம் இருக்க போடாண்டு விரசினீங்க 13வது அரசியல் திருத்தத்துக்கு பிறகு. அதை எப்படி நம்பி நாங்கள் உங்களை நம்பி திரும்ப உங்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் காணி அதிகாரத்தையும் போலீஸ் அதிகாரத்தையும் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு முழு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு குட்டி கிராமங்களை மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 41 கிராமங்களுக்கு மேலே அடித்து பேசினீங்க. இன்றைக்கு ஒவ்வொரு கிராமம் இன்றைக்கு ரூகம் கிராமம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ரூகம் இருந்திருந்தால் இன்றைக்கு பெரிய நகரமாக இருந்திருக்கு. முடுக்க ஒவ்வொரு குட்டி கிராமங்களை அரிச்சு எங்களுக்கு நாலு நகரத்துக்குள்ளே தள்ள நீங்கள் வேறு ஊர் காத்தாங்குடி ஓட்டமாவடி வாழைச்சேன்னு நாலு நகரத்துக்குள்ளே வாறு விளையாடுற கட்டான் சுருங்கின மாதிரி எங்களோட நகரங்கள் சுருங்கியது. திரும்ப போட்டிங்களா? இல்லை. ஆகவே ஒரு இனப்பிரச்சனை தீர்வில் ஒரு சிறுபான்மை சமூகமாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு அநியாயம் நடக்குது, உங்களுக்கு அரசியல் அதிகார பகிர்வு அதிகாரம் வேண்டும் என்று சொல்லுகின்ற நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிற இன்னும் ஒரு இனமாகிய சம அந்தஸ்து என்று சொல்லுகின்ற ஒரே மொழியை பேசுகின்ற அதே இனத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் செஞ்ச அநியாயங்களை நாங்கள் ஒரு நாள் மறக்கல. இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டம் ஐ கேன் டெல் யூ, நான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் காக்க எங்களுக்கு நிறைய பேர் இதுதான். இந்த அரசியல் தலைமைகளுக்கு தெரியாமல் இருக்கிற பிரச்சனை. அவங்களுக்கு வட்டமடுவில் என்ன, எங்களுக்கு எங்கள் திருவோணமலையில் என்ன நடக்குது, மட்டக்களப்பில் என்ன நடக்குதுன்னா அல்லாரகாவல். இல்லாட்டி வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம் இன்றைக்கு எத்தனை 90,000 முஸ்லீம்கள் 90வது ஆண்டு வெளியேற்றப்பட்டன்னு சொன்னால் இன்றைக்கு 8,000 முஸ்லீம்கள் இருந்திருப்பாங்க, லட்சக்கணக்கான முஸ்லீம்கள். இன்றைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன? ஒரு நாட்டுக்குள்ள நீங்க அகதிகள் என்று சொல்லுகின்ற முழுக்க விரட்டி அடித்த ஒருவர் நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக நாங்கள் நீங்கள் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை. இன்றைக்கு நீங்கள் சரி இன்றைக்கு புலிகள் செஞ்சேன்னு சொல்லி புலிகள்ற தலையில் பழிய போடையில்லாது போட்டிருந்தா இன்றைக்கு நீங்கள் இன்றைக்காவது வாயை திறந்து சொல்லுங்கள். வந்ததுக்கு பிறகு யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகாவது நீங்கள் எல்லாரும் பேசி உடனடியாக அவ்வளவு காணியையும் சொல்லி அவ்வளவு பேரையும் அங்கே எடுத்திருக்கலாம். அது இதை பேசாத தலைமைகளாக நாங்கள் இருக்கலாம். இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் 27% முஸ்லீம்கள் இருக்கிறோம். இன்றைக்கு வடக்குக்கு அடுத்ததாக இருக்கிற ஆகப்பெரிய தமிழ் செறிவு கொண்ட மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம். 2 சமூகம் தான் கிட்டத்தட்ட தமிழக சிங்கள மக்கள் வந்து லெஸ் தேன் ஆல்மோஸ்ட் 1%. 99% தமிழ் பேசுகிறார்கள் தான். அதில் 27% முஸ்லீம்கள், 72% கிட்டத்தட்ட நீங்கள் இருக்கிறீங்க. இருந்தால் 1.3% காணிகள் தான் 4 முஸ்லீம் பிரதேச செயலகத்துக்கு இருக்குது. பச்சை துரோகத்தனமாக கபடத்தனமாக உங்களுடைய அரசியல் அதிகார நகர்த்தலால் மாத்திரமல்ல, ஆயுத வெறியால் மாத்திரமல்ல, உங்களுடைய அங்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற அலுவலக உத்தியோகத்தர்கள் கூட கபடத்தனமாக கள்ளத்தனமாக பறிக்கப்பட்ட காணிகள் இன்றைக்கு கொடுக்கலான்னு சொல்கிறீங்க. எந்த வகையில் நியாயம்? ஆகவே இதெல்லாம் இல்லாமல் 13வது திருத்தம் வருகின்றது என்று சொல்லுகின்ற விடயம் அதை முஸ்லீம்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் தெளிவாக கேட்டேன், 13வது அரசியல் திருத்தம் சரியான முறையிலே அமுல்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் ரவுஃபக்கீம் சொன்னார் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும். நான் சொன்னேன் முழுமையாக அமுல்படுத்தப்படுகின்ற விடயம் முஸ்லீம்களுடைய விடயம் அல்ல. அது அமுல்படுத்தப்படுகிறதாக இருந்தால் அதுக்கும் முதலமைச்சருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது அமுல்படுத்தப்படுகிறதாக இருந்தால் இந்த ஒட்டுமொத்த காணி பிரச்சனையும் நீங்கள் செய்த இன சுத்திகரிப்பு செய்த அத்தனை முஸ்லீம்களும் அங்கே திரும்பி போகணும். அதுக்கு பிறகு 13வது அப்போ அதுதான் நியாயம். அதற்கு அப்பால் அதையும் தாண்டி வடகிழக்க இணைக்கணும் என்று சொன்னால் நீங்கள் முஸ்லீம்களுக்கான அரசியல் தீர்வு என்ன சொல்லுங்கள். அதை கேட்க வக்கில்லாத அரசியல் தலைமைகளாக அரசியல் தலைமைகள் இருக்க முடியாது. இந்த ஏமாத்து அரசியலுக்கு குறிப்பாக வடகிழக்கு முஸ்லீம்கள் சோரம் போக முடியாது. வடகிழக்கு முஸ்லீம்களுடைய அங்கீகாரம்தான் மற்ற நாட்டில் இருக்கிற மற்ற முஸ்லீம்களுடைய பலம் என்பதை மற்ற மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அதுதான் பலம்.
அது பழமே தவிர பலவீனம் அல்ல. ஆகவே இவ்வாறான நிறைய கதைக்க வேண்டிய சப்ஜெக்ட், கதைக்க வேண்டிய நேரம் ஏனென்றால் அதிமேதகை ஜனாதிபதியும் மிகவும் தெளிவாக இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் இன்றைக்கும் துரதிருஷ்டவசமாக இருக்கிற விஷயம், நாங்கள் இதுவரைக்கும் முஸ்லீம்களுக்குள் முஸ்லீம் அரசியல் தலைமைகளுக்குள் நான் தான் கேட்டேன், நீங்கள் ரகசியமாக இதுவரைக்கும் கதைச்ச கதை என்ன? இப்போ நீங்கள் சுமந்திரனோட இதுவரைக்கும் கதைக்கிற கதைன்னு சொல்கிற கதையை மக்களுக்கு சொல்லுங்க. வடகிழக்கு இணைப்பை பற்றி கதைச்சிருக்கீங்க, கதைச்சு சொல்லுங்க. வெளியே கதைக்க வேணான்னு சொல்லலை, கதைச்சா எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு தீர்வு என்ன என்று சொல்லுங்க, வெளியே தெளிவாக சொல்லுங்க. ஆகவே ஏமாற்று அரசியலில் இருந்து முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, ஏன்னா நாட்டில் கட்டாயம் நல்லிணக்கம் தேவை. ஏண்டா உங்களுக்கு தெரியும், 2019 குண்டு வெடிப்புக்கு பிறகு முஸ்லீம்கள் பட்டாதான் அது தெரியும். ஆகவே வடகிழக்குக்கு வெளியே இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும் எங்களுக்கு. வடகிழக்கில் உள்ள முஸ்லீம்களையும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆகவே இன நல்லுறவு நாங்கள் கட்டாயம் தேவை, தீர்வுக்கு எதிரானவர்கள் அல்ல, தீர்வு கட்டாயம் தேவை. தீர்விலே முக்கியமாக எந்த அளவு தமிழ் சமூகம் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டதோ அதே அளவு ஈக்குவலாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் தான் முஸ்லீம் சமூகம், வடகிழக்கில் உள்ள முஸ்லீம்கள். அது உங்களுக்கு தெரியும் கடவுளுக்கு. அரசியல் தலைவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது, அதை சரியான முறையில் புரிந்து கொண்டு நிரந்தர சமாதானமாக இந்த நாடு ஒரு முன்னேற்றகரமாக போக வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் நினைத்தால் அந்த நிரந்தர சமாதான தீர்வுக்குள்ள முஸ்லிம்களுடைய அரசியல் அங்கீகாரமும் சரியான அரசியல் அதிகார பகிர்வும் தேவை என்ற ஒரு விடயத்தை தெளிவாக சொல்ல நாங்கள் எப்போதும் தயங்கப் போவதில்லை, அதை பெற்றுக் கொடுக்காமல் இருக்கப் போவதும் இல்லை இந்த நடைபெறப்போகின்ற பேச்சுவார்த்தையில் என்று கூறி இவ்வாறான நினைவு